ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கோங்க, தட்டாக செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தட்டை செய்கிறதுக்கு வந்து ஒரு கப் இடியாப்பம் மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன், கடையில் வாங்கினது. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு வருங்க, மாவு கருகிராம. இப்ப பாத்தீங்கன்னா மாவோட ஈரத்தன்மை போறதுக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. பாத்தீங்கன்னா இப்படி போட்டீங்கன்னா நல்லா உதிரும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரணும். கரெக்டான பதத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம். இதில் ஒரு கப் மாவு எடுத்துருந்தேங்க, இதில் கால் கப் உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்த நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த செவக்க வறுத்தாச்சுங்க. இதை பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த மாவு நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த உளுந்த வந்து பொடி பண்ணி சளிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு ஹாஃப் அன் அவராக ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கலாம். பட்டர்லேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால உப்பு போடுறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. இப்போ உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா கொஞ்சம் சுடி எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, அதுவும் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். மொறுமொறுன்னு வருங்க. இப்போ கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மாவு வந்து இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க. நீங்கள் நல்லா இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வரணும், கரெக்டாக இருக்குது மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கெட்டி பதத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள், கையிலலாம் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் உணராமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே தட்டை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். என்ன சூடேறிட்டுருக்குங்க, இது சூடேறிட்டுருக்கட்டும். நம்ம தட்டை தட்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் மாவு எடுத்துடலாங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டையாக தெரிச்சிக்கலாம். ஒரு எண்ணெய் கவர் எடுத்துருக்கேன்.
பாத்தீங்க இந்த கவர்ல ரெண்டா பக்கமும் என்ன ஆல்ரெடி இருக்கு நம்ம தடவிக்கலாம் இந்த மாதிரி வச்சு மூடிடுங்க மூடிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்ணம் ஏதாவது இருந்தா எடுத்து கரெக்டா வச்சு இத அழுத்துங்க ஒரு அழுத்து பாத்தீங்கன்னா தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்க தட்டையெல்லாம் தட்டி வச்சாச்சுங்க இதை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் தட்டையெல்லாம் வெந்து நல்லா மேல வருங்க அப்புறம் நம்ம திருப்பி போடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தட்டை வந்து வெந்து மேல வருதுங்க இதை நல்லா திருப்பி போடுங்க திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க மாறி மாறி இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க தட்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வேறு பேட்டுக்கு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான மொறு மொறுன்னு தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா தட்டை எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சுங்க சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்